உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அன்னதான கூடத்துக்கு சுகாதாரமான அன்னதான கூடம் என்று மத்திய அரசு நற்சான்றிதழ் அளித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மூன்று வேளையும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதற்காக உணவு சமைக்க கோயிலில் அன்னதான கூடம் செயல்படுகிறது. அங்கு பின்பற்றப்படும் சுகாதார முறைகள், உணவு வகைகளின் தரம், உணவு தயாரிக்கும் முறைகள் உள்ளிட்ட அம்சங்களை ஆய்வு செய்த மத்திய உணவு பாதுகாப்புத்துறை சுகாதாரமான அன்னதான கூடம் என்று சான்றிதழ் அளித்துள்ளது. இந்த நற்சான்றிதழ் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் உள்பட மொத்தம் 26 கோயில்களில் உள்ள அன்னதான கூடங்களுக்கு மத்திய அரசின் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் பால் வியாபாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி பூவிருந்தவல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த பால் வியாபாரியை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த கோபி என்பவர் பணம் கொடுக்கல் வாங்கலில் 2003 ஆம் ஆண்டு வெட்டி கொலை செய்துள்ளார். இதில் கைது செய்யப்பட்ட கோபி பின்னர் பிணையில் வெளியே வந்து தலைமறைவாடார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் 2019 ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்டார். பூவிருந்தவல்லி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் கோபியை குற்றவாளி என நீதிபதி முருகேசன் தீர்ப்பளித்தார். அவருக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார்.